பாரத மாதாஜி, அம்மாவுக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக மீண்டும் மீண்டும் பாரத மாதா உங்கள் மூலியமாக பேசி வராங்க என்பது வீட்டு மூலியமாக பேசி வராங்க என்பது தெரிவிக்கிறேன். நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுத்தர மக்கள் மொத்தத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கருவிலேருந்து வெளியே வர சொல்ல அவன் ஒரு மாமரம், அவன் பள்ளி அறைக்கு போக சொல்ல பெரிய ஒரு மாம்பழமாக அவன் மாறக்கூடியவன் ஒரு மனுஷன் என்பது தெரிவிக்கிறேன். அப்போ பள்ளி அறைக்கு போக சொல்லோ யாரை நீங்கள் முதல் வழங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பாரத தாய் என்றதை தமிழ் தாழ்வாத்தை தான் நீங்கள் பாடுறீங்க. இந்த உலகத்தை ஒரு பெண்ணு தான் இழக்கிறாங்கன்றதாக பிறந்த உடனே நினைவு தெரியாத நாளிலிருந்தே உங்கள் மனசில் பதிவிக்கப்படுறாங்க. உங்களை காப்பாற்ற போகிறது தாய் தான் காப்பாற்றுறத தவிர இந்த உலகத்தை காப்பாற்ற யாராலுமே முடியாதுன்றதுக்காக தான் தமிழ் தாழ்வாரத்தை பாட வைக்கிறாங்க. இந்த மாம்பழம் என்ற மனிதனை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு பள்ளி அறையில் பாஜியாரங்கள் வந்து உங்களால் பயன்படுத்தி கொள்கிறாங்க. அதுமாரியாக அதுக்கப்புறம் காலேஜி, அதுக்கப்புறம் காலேஜில் இருக்க சொல்ல ரசிகர் என்ற நடிகர்கள், அதுக்கப்புறமா அரசியல் தலைவர்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள், அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் வந்து கடவுள் என்ற ஒரு கடவுள். கடவுளும் உங்களை வச்சு தான் சந்தோஷமாக வாழ்ந்தார் இவ்வளோ காலமாக என்பதும் தெரிவிக்கிறேன். நீ ஒரு மாம்படம், இத்தனை பேரும் உங்களை வந்து மறைமுகமாக உங்களை உரியக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அவங்க உரியறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களை உறிஞ்சு தான் அவங்க பல கோடி பணங்களை வைத்திருக்கிறாங்க. இதிலிருந்து பாரத மாதா உங்களையும் காப்பாற்றணும், பணக்காரங்களும் காப்பாற்றணும் என்ற ஒரு முயற்சியால் தான் என்னை பேச வைக்கிறாங்க. இது நடக்குமா நடக்காதா? இது நடக்கலைன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் அது கருவிக்க போகிறேன். கன்ஃபார்மாக நடக்கணும் என்றதுக்காக உங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்கள் கடமை. ஏன்னா இந்த உயிர் மாம்பழம் என்ற மாங்கொட்டை எங்களுது. ஆனால் மாம்பழம் என்பது நீங்கள் உருவாக்கப்படுறீங்க, உங்களுக்காக உருவாக்கப்பட்டோம், நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக அப்படின்றதான் பாரத மாதா சொல்கிறாங்க. அப்போ இந்த மாம்பழத்தை உண்ணக்கூடியவங்க இத்தனை பேர், அதில் விவசாயி சம்மந்தப்பட்டவங்க, கடவுள், அரசியல் தலைவர்கள் இத்தனை பேரும், பெரிய பெரிய கம்பெனி இவங்கெல்லாம் யாராலும்னா ஒரே ஒரு மனிதனை உருவாக்கி இந்த மாம்பழம் என்ற ஒரு மனிதனை இத்தனை பேரும் உண்டு தன்னுடைய சொத்து சுகம் எல்லோத்துக்கும் தான் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. தெய்வலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன போக முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வேர்வை ரத்தம் கலந்த மாம்பழத்தை உண்பறாங்க. அது கடவுளும் உண்ணதுனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மழை பெய்யவில்லை, பெரிய இழப்பு நம்ம இழந்து விட்டோம். ஏன்னா இந்த பணம் என்ற ஒரு போர்வை மனிதனை கண்ணுக்கு தெரியாத மாம்பழம் சுவை போல் இத்தனை பேர் உறிந்ததுனால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய இராணுவத்தாலும் மக்களை அழியப்பட்டாங்க. குண்டு வெடியால் தண்ணியால் அழுது கொண்டு வராங்க, இன்னும் அழிய போகிறார்களா? அழிவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இதிலிருந்து பாரத மாதா காப்பாற்றுவாங்களா? கன்ஃபார்மாக நம்மளை காப்பாற்றுக்காக தான் ராஜலிங்கம் மூலமா பேசி வர்றாங்க. அப்படி நீங்கள் வாழும் மாம்பழமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, தான் மனைவி, தான் மகன், சொந்த பந்தங்கள், உன் உடம்பில் ரத்தமும் பணமும் இருக்க சொல்லும் உன்னை சுற்றி சுற்றி அன்பு காட்டுவார்கள். ஆனால் லாஸ்டில் உன்னுடைய நிலைமை என்னன்னு கேட்டினா, ஒரு நோய் வந்து விட்டாவோ, இவன் தோபியில் பணம் காலி ஆகிவிட்டாலோ, உன் உடம்புல ரத்தம் இல்லாத போய்விட்டாலோ உன்னுடைய நிலைமை என்னன்னு கேட்டினா, மொத்த சுவையும் உறிந்து விட்டு ஒரு கொட்டையை தீக்கி வெளியே போடுவார்கள். அன்று நாங்கள் யார் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று சொன்னால், நீ கும்பிட்ட கடவுள் உன்னை காப்பாற்ற வர முடியாது. அன்று தாய் நீ என்னைக்கு நீ தமுதாழ்வாத்து பாடனையும் நீ முதல் முதல் வாய் திறந்து அன்று என் தாயும் நானும் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியுமா தவிரோ, இந்தியாவில் உன்னை கடவுள் மீண்டும் உன்னை காப்பாற்ற வருவார் என்பதை ஒருபோதும் இனிமேல் கனவு காணாதீர்கள் யாருமே என்பதும் தெரிவிக்கிறேன். அது ஈசனாக இருந்தாலும், என் குருநாதன் நாராயணாக இருந்தாலும் எதிர்த்து பேசி உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் பாரத மாதாஜி.